Hi friends, KRISHOBA kadam ko kisnam. Very good morning to all. In the video pathila nam vandu pathna Vijay TV la odakudiya serial oda review da nam vandu paakaporam. Ena adu romba romba mukkiyamanadhu. TNPSC la thirumba thirumba vandu idhila kelvigal vandu ketite irupanga. Ena day to day vandu nam vandu indha serial la irukkudiya idhellam vandu nam konja update la irukkanum. First vandu pathna Bhagyalakshmi serial la vandu pathna கோபி வந்து இப்போ அவங்க அம்மா வீட்லேயே தங்க போகிறாங்களா இல்லை வந்து ராதிகா வீட்டுக்கு போயிடுவாங்களா? ஸோ இந்த ஒரு பரபரப்பான ஒரு இது வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா முல்லையோட வளகாப்புக்கு ஜீவாவும் மீனாவும் வருவாங்களா வரமாட்டாங்களா? ஸோ இது ஒரு க்வெஸ்சன் மார்க்கோடு நீங்கள் எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வேறு என்ன, ஈரமான ரோஜாவே அதெல்லாம் நமக்கு என்ன இதெல்லாம் நமக்கு தெரியாது. இது ரெண்டு மட்டும் தான் சொன்னாங்க. ஓகே, இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஏன்னா சொல்ல வேண்டிய ஒரு தருணம், ஓகேங்களா? ஏன்னா நம்மளுடைய கிருஷோபா அகாடமி ஃபாலோவர்ஸ் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கண்டென்ட் யுவர் ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய ஆடியன்ஸ்னால் யார்? நீங்கள் தான். நம்ம கிருஷோபா அகாடமி ஃபாலோவர்ஸ் தான் ஆடியன்ஸ். ஸோ நீங்கள் எதோட கண்டென்ட்டை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு நமக்கு இங்கே காட்டும். இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கல்ல, நீங்கள் வேறு என்னென்னலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியும். அதாவது நமக்குன்னா நீங்கள் பர்டிகுலராக இவங்க யார் என்ன பார்க்குறாங்களாம் தெரியாது. நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் எதை பார்க்குறாங்க, எந்த வீடியோ வந்து விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா யூடியூப் வீடியோ நமக்கு இது தெரியும், ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து எது இருக்குன்னா பாண்டியன் ஸ்டோர் நாடகம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அகாடமியில் டீச் பண்ணுற வீடியோவோ இல்லை ஏதாவது யூடியூப் சேனல் வந்து டிஎன்பிசிக்கு எடுக்கக்கூடிய கிளாஸ் டீச்சிங் வீடியோ தான் நமக்கு கண்டென்ட்டில் வந்து பார்த்தோன்னா காட்டும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாய்ஸ் அகாடமி, டேப் அகாடமி, சுரேஷ் அகாடமி, அந்த மாதிரி யூடியூப் சேனல், ஓகேங்களா? ஸோ அவங்களது தான் இங்கே காட்டும். பட் இங்கே இப்போ எப்படி காட்டுது அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர், பாக்கியலட்சுமி, ஈரமான ரோஜாவே, ஸோ அப்புறம் கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் விஜய் டிவி டெலிவிஷன் தான். விஜய் டிவி. எனக்கு இங்கே என்ன புரியல அப்படின்னா, எல்லோரும் அந்தளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. டைம் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க, ஆனால் எல்லோரும் சீரியல் பார்க்குறீங்க அப்படின்ட்டு தோணுது. சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனால் இப்போ நம்ம வந்து கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க, இப்போ நைட் டைம் வந்து பார்த்தோன்னா கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க, டிவியில் வந்து பார்த்தோன்னா சீரியல் வந்து ஓடிக்கிட்டே காதில் கேட்டுக்கிட்டே சமைப்பாங்க, ஓகே, அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து மொபைலில் யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்க்குறது தான் இதில் வந்து காட்டும். டிவியில்னா டிவியில் நமக்கு தெரியாதுல்ல, நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது ப்ரொமோ அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே காட்டும். அப்போ மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சீரியல் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் ஆகுது அப்படிங்கும் போது எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஏன் எல்லோரும் ஒரு சீரியலுக்குள்ளே இருக்கீங்களா? இதில் வந்து மேபி வந்து ஒரு 99% வந்து பார்த்தோன்னா கேர்ள்ஸாக தான் இருப்பீங்க, அதில் மாற்றமே கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா சீரியல் வந்து கேர்ள்ஸ் தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க, பாய்ஸ் அந்தளவுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க, விரும்பிலாம் இந்தளவுக்குலாம் பார்க்க மாட்டாங்க, 1 or 2, ஓகேங்களா? பட் இந்தளவுக்குலாம் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது, இதுவே வந்து இதுக்கு இப்போ எப்படி வீடியோ கொடுக்குறதுன்னு தெரியாமல் எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது இந்த மாதிரி இந்த ரெண்டு சீரியல் இப்படி போயிட்டுருக்குனாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொன்னேன், ஒன்று நீங்கள் என்ன வந்து கேட்டுறாதி, நீங்கள் பார்க்குறீங்களா சார் அப்படின்னு. நமக்கு அது வீட்டில் ஏதாவது ஓடிட்டுருக்கு, என்ன ஓடுதுன்னு தெரியாது, ஓகேங்களா? ஆனால் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கோம் சீரியல் தொடர்ந்து. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ எதுக்கு இது நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. மைண்டு கொஞ்சம் டைவெர்ட் ஆகிக்காதீங்க, ஏன்னா பின்னாடி நமக்கு வந்து டைம் கிடைக்காது. ஃப்ரீ அதாவது மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். சார் நான் எனி டைம் படிச்சுக்கிட்டே இருக்கேன் சார், எனக்குன்னு ரிலாக்ஸ்மெண்ட்டுக்கு நான் ஒரு அரை மணி நேரம் பார்க்குறேன், ஓகே ஃபைன், அது நல்லது தான், ஓகேங்களா? ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் படித்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பார்க்கலாம். ஆனால் படிக்காமலே ரிலாக்ஸுக்காக மட்டுமே பார்த்துட்ருக்கிறதுல வந்து பார்த்தோன்னா பிரயோஜனம் கிடையாது, அதை கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதாவது ஒரு 5 மணி நேரம் நான் படிக்கிறேன் சார் அப்படிங்கும்போது ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலாம், ஆகணும் பாட்டு கேட்கலாம், சும்மா ஏதாவது வாக் பண்ணலாம், ஏதாவது ஒரு காமெடி போட்டு சிரிக்கலாம், இதெல்லாமே இருக்கணும். சும்மா மூஞ்சி இறுக்கமாக வச்சுக்கிட்டு அப்படின்னா நான் படிப்பு தான், புக்கை தாண்டி நான் எங்கேயும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப மாட்டேன், வீட்டில் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேன், சிரிக்க மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தீங்கன்னா அது சரி வராது. சக்ஸஸுங்கிறது அது மட்டும் கிடையாது, சக்ஸஸுங்கிறது படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு 40%, 30% மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும். அப்படி ரிலாக்ஸாக இருந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதான் மைண்டில் நிற்கும்,
நான் சொல்கிறது புரிதுங்களா? இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு ரிலாக்ஸுக்காக தான் இருக்கணுமே தவிர இதுதான் மெயின் கண்டென்ட்டாக இருந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது இதை மெயினாக வச்சுக்கிட்டு படிக்கிறது வந்து ரிலாக்ஸாக. ஆ சார், 6 மணி நேரம் நான் சீரியல் பார்க்குறேன் சார், 6 மணி நேரம் படிக்கிறேன்ட்டு அந்த 6 மணி நேரம் படிக்கிறத வந்து ரிலாக்ஸ் ஆகிடக்கூடாது. 6 மணி நேரம் படிக்கணும், 6 மணி நேரம் சீரியல் பார்க்கணும். நீங்கள் 6 மணி நேரம் சீரியல் பார்த்துட்டு 6 மணி நேரம் படிக்கிறதுல வந்து பார்த்தோன்னா பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் அது கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. இதை பார்த்து இன்றைக்கி தான் சும்மா பார்த்தேன், பார்க்கும்போது ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா இது, என்னடா இது, நம்ம ஆடியன்ஸு அவங்க, அதாவது நம்ம பார்ப்போம் நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் என்னென்ன யூடியூப் சேனல்லாம் பார்க்குறாங்கன்ட்டு நமக்கு வந்து இதில் தெரியும். எதர்ச்சியாக பார்க்கும்போது தான் பாண்டியன் ஸ்டோரி இன்னும் விஜய் டிவிலேயே மூழ்கிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு தோண ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் அது பார்த்துங்க, மைண்ட் ரிலாக்ஸுக்காக யூஸ் பண்ணிங்க, பட் அது ஃபுல் டைமாக எடுத்துக்க வேணாம் ஓகேங்களா. ஓகே, வேறு என்ன, வேறு அவ்வளோதான், எல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு, படிக்க ஆரம்பிச்சுடுங்க. ஒவ்வொன்றா வீடியோ பதிவு நம்ம வந்து அடுத்தடுத்து கொடுப்போம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ பதிவு ஆஃப்டர்நூன் வரும் ஓகேங்களா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிங்க ஓகேங்களா. ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனோடு அந்த வீடியோ பதிவு வரும் ஓகேங்களா. பார்த்து கண்டினியூ பண்ணி படிக்க ஆரம்பிச்சுடுங்க. ஸ்கெடியூல் 2 டார்கெட் 2 வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா. டார்கெட் 2 முடிய போது அது அப்பப்போ வந்து லைவ் டெஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கோம்ப்பா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃப்ரீ டைமில் வந்து அட்டன் பண்ணிங்க. லைவாக அட்டன் பண்ண முடியினாலும் ஆஃப்லைனில் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கிட்டேருந்து குகிஸ்டன். தேங்க்யூ.